ஸ்டெர்லைட் போராட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் என்கிற ஒரே ஒரு குற்றத்திற்காக தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பை சார்ந்த தோழர்கள், குறிப்பாக நெல்லை மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த தோழர்கள் தொடர்ச்சியாக பொய் வழக்குகளில் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த தோழர்களை மீண்டும் கைது செய்து சிறையில் வைத்து இப்போது 6 தோழர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு எல்லா ஜனநாயக நடைமுறைகளையும் நெறிமுறைகளையும் சட்டங்களையும் மீறி ஒரு அப்பட்டமான பாசிச அடக்குமுறையை இந்த அரசு தொடங்கியிருக்கிறதுனுடைய அறிகுறி தான் இது. இந்த தோழர்கள் மீண்டும் பிணையிலே வெளிவந்துவிடக்கூடும் என்கிற ஒரு அச்சத்தில் அதை முற்றாக தடுப்பதற்கு இப்படி ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் மீது இந்த வழக்கு பாய்ச்சப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியில் செல்லுபடி ஆகாத போலீஸிடம் கொடுத்த இந்த 161 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாக்குமூலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் மீது இந்த கொடிய சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். இதை மக்கள் அதிகாரம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் அனைவர் மீதும் போடப்பட்டிருக்கிற வழக்குகளும் தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்கும் உடனடியாக கைவிடப்பட்டு திரும்ப பெற்று அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்த கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தோழர் கோட்டையன், வேல்முருகன், சரவணன், கலீலூர் ரஹ்மான், முகமது அனஸ், முகமது இஷ்ராத் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் முகமது அனஸ் என்பவர் ஹோமியோ மருத்துவம் படிக்கின்ற 4 ஆண்டு மருத்துவம் படிக்கின்ற ஒரு மாணவர். இவர்கள் எந்த விதமான குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான ஆதாரமோ சான்றோ எதுவும் இல்லாத நிலையில் வெறும் வாக்குமூலத்தை வைத்து கொண்டவர்கள் கைது செய்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி வன்முறையை பொறுத்தவரையில் இந்த வன்முறையை தூண்டியது திராவிட முன்னேற்றக் கழகம்தான், திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இதற்கு பொறுப்பு என்று சட்டமன்றத்திலே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார். அதே குற்றச்சாட்டை அமைச்சர்கள் பலரும் முன்வைத்தார்கள். ஆனால் இப்போது பரவலாக மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த தீ வைப்பு சம்பவங்களிலும் இந்த சொத்துக்களை சேதப்படுத்திய சம்பவத்திலும் மக்களை வன்முறைக்கு தூண்டியதிலும் இவர்கள்தான் முன்னின்றார்கள் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை எங்கள் மீது இப்போ சுமத்திருந்து மட்டுமல்ல வேறு சில அமைப்புகளையும் அவர்கள் அப்படி குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக புரட்சிகள் எங்கள் முன்னணி என்ற அமைப்பை. அது மட்டுமல்லாது இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் திட்டமிட்டு வழிநடத்தியவர்கள் நெல்லை வழக்குரைஞர் ஹரிராகவன், மதுரை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் வாஞ்சிநாதன், நெல்லை வழக்குரைஞர் ராஜேஷ் ஆகியோர் தான் இதை முற்றுமுழுதாக திட்டமிட்டார்கள் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப கூறுவது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திலும் அந்த குற்றச்சாட்டை சொல்லி அவர்கள் மீது ஏராளமான வழக்கை பதிவு செய்து அவர்கள் போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் 14 வரையில் கைது செய்யப்படக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த போராட்டத்திற்கு துணையாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் பழிவாங்குவது என்கிற முறையிலே தான் இன்றைக்கு இந்த அரசு தன்னுடைய அடக்குமுறை நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்தவரையில் இப்போது சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் மேலும் கைது தேடுதல் என்பதை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டதற்கு பிறகும் தொடர்ச்சியாக கைது செய்கின்ற நடவடிக்கை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த தோழர்கள் மீது தான் இந்த நடவடிக்கை அதிகமாக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இன்றைக்கு அதிகாலையில் சிவகங்கையில் எங்களுடைய தோழர் கணேஷ் என்பவர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டு வெளியிலே வந்து நீதிமன்ற நிபந்தனைகளின் பேரில் கையெடுத்துடச் சென்றபோது அவரை மீண்டும் கைது செய்து போது வைத்திருக்கிறார்கள். என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை பற்றி எந்த தகவலும் இதுவரை இல்லை. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு பக்கம் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இன்னொரு புறம் மக்கள் அதிகாரத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வதந்தியை மக்கள் மத்தியிலே ஒரு பீதியை கிளப்புவதற்கு தொடர்ச்சியாக மக்கள் அதிகாரம் ஒரு வன்முறை அமைப்பு, ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக அந்த அமைப்பை கைது செய்யப்போகிறோம் என்கிற செய்தியை ஊடகங்கள் வாயிலாக காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற போது இப்படியெல்லாம் அந்த செய்தியை இப்போது பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நமக்கு ஒரு கேள்வி.
இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆறு பேரும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது தேசத்திற்கு எதிரானது, தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிரானது என்று சொன்னால் இந்த தேசம் யாருக்கானது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே எடப்பாடி அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு செய்தியை மிக தெளிவாக எல்லோருக்கும் சொல்கிறது, தேச மக்கள் அனைவருக்கும் சொல்கிறது, ஸ்டெர்லைட் போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் தான் தேசம், அவர்களுடைய பாதுகாப்பு தான் தேச பாதுகாப்பு, அவர்களுக்கு எதிராக எந்த முணுமுணுப்பு வந்தாலும் அதை நாங்கள் கடுமையாக ஒடுக்குவோம் என்பதுதான் இன்றைக்கு மோடி அரசின் பினாமியாக கைப்பாவையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எடப்பாடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையினுடைய பொருள் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டவிழ்த்துப்பட்டிருக்கிற இந்த ஒடுக்குமுறையினுடைய வடிவம் மிகவும் புதுமையானது. ஒரு புதிய மாடலை எடப்பாடி அரசாங்கம் இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதுவரையிலே இந்தியாவில் மக்கள் போராட்டங்களை கலைப்பதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். சட்டபூர்வமான வழிமுறைகளை நெறிமுறைகளை கடைபிடித்து துப்பாக்கிச்சூடு என்கிற அளவுக்கு போனால் கூட அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து தான் செய்திருக்கிறார்கள் என்று தான் நாம் அறிகிறோம். ஆனால் முதல் முறையாக ஒரு அரசாங்கமே ஒரு எக்ஸ்ட்ரா லீகல் கில்லிங் என்கிற முறையில் சட்டத்திற்கு விரோதமான முறையில் தன்னுடைய சொந்த மக்களையே கொல்வது, அதற்காக அவர்களை கூட விடுவது, பொய்யான கூலிப்படையை பொய்யான பெயர்களில் ஒரு கூலிப்படையை அரசாங்கமே நியமித்து பகிரங்கமாக தன்னுடைய சொந்த மக்களை அப்பாவி மக்களை கொல்வது என்கிற ஒரு புதிய முறையை இன்றைக்கு எடப்பாடி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதுதான் மிக மிக ஆபத்தானது. இந்த புதிய நடைமுறை தூத்துக்குடி பாணி படுகொலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய எங்களை போன்ற அமைப்புகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மக்களுடைய போராட்டங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அப்பத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற எல்லா அமைப்புகளுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் நன்றாக அறிவோம், பல்வேறு இடங்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற போது பல்வேறு அரசியல் கட்சிகளை எல்லாம் நிராகரித்து கட்சிகள் வேண்டாம் என்கிற முறையிலே மக்கள் தன்னெடுச்சியாக போராடுகிறார்கள். அப்படி தன்னெடுச்சியாக போராடுகின்ற மக்களையும் சேர்த்து ஒரு பீதியூட்டி பயங்கரவாத அச்சுறுத்தலை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தில் நாடு முழுவதும் எந்த விதமான எதிர்ப்பு குரலையும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவது என்பதற்கான ஒரு முன்மாதிரி நடவடிக்கையாகத்தான் இந்த தூத்துக்குடி படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இத்தகைய முறையிலே தான் இனி அரசாங்கம் எதிர்காலத்தில் போராட்டங்களை அணுகும் என்றுதான் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். அதுதான் இந்த தூத்துக்குடி படுகொலைக்கு பிறகு நீதிமன்ற உயர்நீதிமன்றம் யாரையும் தேடுதல் வேட்டை கைது என்று செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இப்படி தேடி தேடி வேட்டையாடுகின்ற இந்த வேலையை அவர்கள் செய்வதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இனி எதிர்காலத்தில் போராடுபவர்களுக்கு இதுதான் பதில் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது மிக மிக மோசமான, மிக கொடூரமான ஒரு பாசிச ஒடுக்குமுறை. இதை நாம் அனுமதித்தால் இந்தியாவில் அடிமை கார்ப்பரேட் முதலாளிகளுடைய ஆட்சி தான் நடக்கும். இப்போது தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட படுகொலை என்பது முழுக்க முழுக்க ஸ்டெர்லைட்டால் திட்டமிடப்பட்டு ஸ்டெர்லைட்டுக்கு கைக்கூலியாக செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகளும் நிர்வாகத்துறை அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து நடத்தியிருக்கிற பச்சை படுகொலை. அவை இந்த படுகொலையை பல்வேறு தரப்பினர் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் மிக பல்வேறு ஊடக நேர்காணலிலே மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பாசிச அபாயத்தை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை. தமிழ்நாட்டின் மீது இந்த பிஜேபி அரசாங்கம் மிக வன்மத்தோடு இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் கொண்டு வருகின்ற எல்லா கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிப்பதற்கான எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கிறார்கள், தாட்சண்யமின்றி எதிர்க்கிறார்கள், அவர்களுடைய இந்துத்துவ செயல் திட்டத்தை முற்றாக நிராகரிக்கிறார்கள் என்கிற பெரும் கோபத்திலே தான் தமிழ்நாட்டின் மீது தனிப்பட்ட முறையிலே பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நடைமுறைகளை தாக்குதல்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு காவிரி பாதுகாப்பு விவசாயிகள் காவிரி காப்பு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மணியரசன் அவர்களை இரண்டு பேர் தாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் தாக்குதலுக்கு தாக்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அறிக்கை விடுவியா, புதிய தலைமுறை மேலே வந்து வழக்கு போட்டால் உனக்கு என்ன, நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுற, கோயம்புத்தூரில் என்ன நடந்துருவாங்க தெரியுமா, இதுதான் பதில் என்று
தாங்கள் பிஜேபி காரர்கள் தான் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் என்பதை தெளிவாக சொல்லி தாக்கியிருக்கிறார்கள். ஐயா கண்ணு சென்னையிலே சில இடங்களிலே துண்டறிக்க கொடுத்தார் என்பதே குற்றமாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே அரசியல் சட்டத்தின்படி பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் சேர்கின்ற உரிமை, கூடுகின்ற பொது இடங்களிலே அமைதியாக கூடுகின்ற உரிமை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மிக அடிப்படையான உரிமை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஐயா கண்ணு அனுமதி பெறாமல் துண்டறிக்கை விநியோகித்தார் என்று ஒரு நாள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டார். இந்த மாதிரி உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்காக காத்திருப்பீங்களா? துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு போலீஸில் பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னால் அப்போ போலீஸ் விருப்பத்திற்கேற்ப தான் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும். போலீஸ் விருப்பத்திற்கு போலீஸினுடைய கட்டுப்பாட்டிற்கு எதிரான எதையும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு அபாயகரமான துவக்கமாக நாம் கருதுகிறோம். ஒரு காக்கா குருவியை சொல்கிறது மாதிரி எந்த விசாரணையும் இல்லாமல் ஜாலியன்வாலாபாக்கில் நான் துப்பாக்கி ரவைகள் தீரும் வரை சுட்டேன், இன்னும் ரவைகள் இருந்தால் இன்னும் சுட்டிருப்பேன் என்று ஜெனரல் டயர் சொன்னதை போலத்தான் இவர்கள் இப்போது சொன்னார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சுடல கூட எங்கள்கிட்ட ரப்பர் புல்லட் இல்லை, அதனால தான் இந்த புல்லட்டால் சுட்டோம் என்றெல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த நிலையில் எல்லா விதமான அடிப்படை உரிமைகளையும் நிராகரித்து மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடுகின்ற எல்லா போராட்டங்களையும் நசுக்கி கார்ப்பரேட் நலனை பாதுகாப்பது என்கிற அளவில் மூர்க்கத்தனமாக இந்த தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. முழுக்க முழுக்க மோடி அரசினுடைய கைப்பாவையாக கைக்கூலியாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அபாயகரமான சூழ்நிலையை இதன் தொடக்கத்திலேயே நாம் முறியடிக்கவில்லை என்று சொன்னால் இனி எதிர்காலம் ஹிட்லர் ஆட்சி என்பதை நமக்கு தெரியாத கேள்விதான் பட்டிருக்கிறோம். ஆனால் அத்தகைய கொடூரமான ஆட்சியை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்று கருதுகின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அமைப்பும், ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு அறிவாளிகளும், அறிவுத்துறையினரும் இந்த பாசிச ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தை ஆதரித்து முன்னின்று நிற்க வேண்டும். இந்த ஒடுக்குமுறையை உடனடியாக முறியடிப்பதற்குரிய நடவடிக்கைகளிலே நாம் இறங்க வேண்டும். அத்தகைய வேண்டுகோளை நாங்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்கள், கல்வியாளர்கள், அறிவுத்துறையினர், குறிப்பாக ஊடகத்துறையினர் அனைவரும் இதற்கு எதிராக ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்ற அறிகுவலை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது முழுக்க முழுக்க ஒரு கண்துடைப்பு விசாரணை, அதனால் எந்த பலனும் விளையப் போவதில்லை. ஆகவே உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் உருவாக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணையின் முடிவில் வெளிப்படுகின்ற உண்மைகளின் அடிப்படையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வேல்முருகன் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவர் சிறையில் வைத்திருக்கிறார், அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். தோழர் மணியரசன் தாக்கப்பட்டிருக்கிறார், அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் சேர்த்து முன்வைக்கிறோம். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் வாய்வழி குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் இப்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் சவால் விடுகிறோம். அதாவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கின்ற எந்த செயலையும் மக்கள் அதிகாரம் ஏற்றுக்கொள்ளாது, முதலில் நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் இந்த தூத்துக்குடி சம்பவங்களில் நாங்கள் தான் இத்தகைய அராஜகங்களை, தீ வைப்பு சம்பவங்களை, வன்முறைகளை நிகழ்த்தினோம் என்ற அரசின் குற்றச்சாட்டிற்கு ஏதாவது ஒரு ஊசி முனை அளவு ஆதாரம் இருக்குமானால் இந்த அரசு வெளியிடட்டும். எல்லாம் நிறையா வீடியோ ஆதாரம் அதெல்லாம் வெளியிட்டாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய அமைப்பை சார்ந்த தோழர்கள் அல்லது எங்களுடைய ஆதரவாளர்கள் யாரேனும் யாரோ ஒருவர் இந்த சம்பவங்களிலே ஈடுபட்டார் என்பதற்கான சான்றை காட்டி இந்த குற்றத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று இந்த அரசாங்கம் நிரூபிக்கட்டும், அடுத்த நிமிஷம் நாங்கள் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகிறது தயாராக இருக்கோம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு. நான் இதை சவாலாக சொல்கிறேன், தமிழக அரசாங்கத்திற்கு உண்மையிலேயே நேர்மை இருக்குமானால் அந்த ஆதாரங்களை வெளியிடட்டும். அப்படி ஆதாரங்களை வெளியிட்டால் அந்த ஆதாரங்கள் அரசுக்கு எதிராக இருக்கும்
என்பதனாலே தான் அவர்கள் ஆதாரங்களை வெளியிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் தீ வைப்பு சம்பவங்கள், இந்த குற்றச்செயல்கள் அத்தனையும் போலீஸாரால் நடத்தப்பட்டவை என்பதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், காவல்துறையிலே ஒரு போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கு சில வழிமுறைகளை வைத்துக் கொள்வார்கள். அதிலே ஒன்று சில நபர்களை வைத்து போராட்ட தூண்டுவது, அதற்கு ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர்ஸ் என்று பெயர், உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மாதிரி சில கையாட்களை வச்சு முதல்ல போலீஸ் மேல் ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க, போலீஸ் மேலே கல் வீசிட்டான்னு சொல்லி அடி ஆரம்பிச்சிருவாங்க. இது காவல்துறை நடத்துகின்ற வழக்கமான நடைமுறை, இது எல்லாருக்கும் தெரிந்த நடைமுறை. ரெண்டாவது, பொய் வழக்கு போடுகின்ற போது பொய் வழக்கை புனைவதற்கு எப்போதுமே ரெடியாக ரெண்டு சாட்சியை வைத்திருப்பார்கள் காவல்துறையில் பொருள், நன்றாக தெரியும். அதுக்கு ஸ்டாக் விட்னஸ்னு பேர், எப்போது நாலு பேர் பத்து பொய் சாட்சியை வச்சுருப்பான். அவை இப்படி முழுக்க முழுக்க ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர்ஸை வைத்து நடத்தப்பட்ட ஒரு வன்முறை, போலீஸும் அரசும் செய்த வன்முறை இது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பல்வேறு நபர்கள் பேசியிருக்கிறார்கள். எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். அதனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை, எந்த உண்மையும் இல்லை. ரெண்டாவது, இந்த சம்பவத்திற்கு பிறகு இப்போ புதிதாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்தீப் நந்தூரி நடத்திய கூட்டத்தில் இந்த போராட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் மக்கள் அதிகாரத்தின் தோழர்கள் எந்த விதத்திலும் எந்த சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதை அந்த கலெக்டர் நடத்தின கூட்டத்தில் நேரடியாக எல்லோரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் கலெக்டருக்கே நல்லா தெரியும். அதனால் இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அபாண்டமானது, மக்கள் அதிகாரத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக புனையப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதில் உண்மையே கிடையாது. எங்கள் அமைப்பின் மீது பாய்வதற்கு ரொம்ப அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன. என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டில் சமரசம் இல்லாமல் இந்த அரசு அமைப்பு முறை, இந்த ஸ்டேட் சிஸ்டம், அது முழுக்க முழுக்க தோல்வி அடைந்து இந்த அரசு அமைப்பு முறையே மக்களுக்கு எதிரான அமைப்பாக மாறி போயிருக்கிறது. போலீஸ் தான் மக்களுக்கு மிகப்பெரிய அபாயம், அரசு அதிகாரிகள் தான் மக்களுடைய நலனுக்கு மிகப்பெரிய அபாயமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே, இந்த சிஸ்டத்துக்குள்ளே மக்கள் தங்களுடைய பிரச்சனையை எதையும் தீர்த்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த அமைப்பு முறைக்கு வெளியே தான் நம்முடைய பிரச்சனை தீர்த்து கொள்ளுகின்ற புதிய முறைகளை நோக்கி நாம் வந்து போராட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த அமைப்பு முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது முதல் காரணம். இரண்டாவது காரணம், தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய எல்லா இந்து மத வெறி நடவடிக்கைகள் அனைத்தையும் ஈவிரக்கம் இல்லாமல் அம்பலப்படுத்தி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்பவர்கள் நாங்கள். அதனால் மோடிக்கு இதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவத்துக்கு எதிராக செயல்படுகின்ற மிக முக்கியமான அமைப்பு என்கிற முறையில் அவர்களுக்கு அந்த கோபம் நிறைய இருக்கிறதை நாங்கள் அறிவோம். இந்த ரெண்டு காரணங்களால் தான் எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இல்லை, இதை திடீர்னு நடத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் அதிகாரம் தொடங்கி நாங்கள் வந்து இப்போ டாஸ்மாக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய தொடங்கிய காலத்திலிருந்தே மக்கள் அதிகாரத்தை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற நடவடிக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துவதற்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடி அனுமதி வாங்கித்தான் நடத்த முடியும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டில் மக்கள் அதிகாரத்துக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இது இன்றைக்கு அல்ல, கடந்த 2.5 to 3 years இதான் நிலை வரும். அரசினுடைய செயல்பாடு எங்களுக்கு எதிராக இருக்கு, நான் சொல்ல மக்களுக்கு எதிராக இருக்கு. இல்லை, இந்த அதான் தெரிஞ்சு ரஜினிகாந்த் கூட சொன்னார் இல்லையா, சிஸ்டம் சரியில்லைன்னு. அவர் என்ன நினைச்சு சொன்னார்னு தெரியல, நாங்கள் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்ல, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே கரப்ட் ஆகி மக்கள் பிரச்சனை எதையும் தீர்ப்பதற்கு தகுதி இல்லாமல் போய் அதனால தான் போராட்டங்கள் ஒடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்கள் என்ன, இப்போ 8 வழிச்சாலை போராட்டங்கள் நடந்தது, ஐயா என்கிட்ட இருக்கிற வந்து துண்டு நிலத்தை எடுத்துகிட்டுனா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்களே, அந்த நிலம் போயிடுச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அதனால் அதுதான் பிரச்சனை. அப்போது கார்ப்பரேட்டுகளுடைய நலனுக்காக கோடிக்கணக்கான சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை
அழிக்கின்ற ஒரு அரசினுடைய நடவடிக்கை இந்த அரசமைப்புக்குள்ளே இருந்து செய்துங்கிறதுனாலே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன? ஒரு செய்தி இது விரிவா வேற ஒரு கட்டத்தில் கூட பேசலாம். பெரிய திட்டங்கள் என்பதல்ல, ஸ்டெர்லைட் என்பதை கூட இப்போ உங்களுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால இந்து பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அங்கே தூத்துக்குடியில் ஒரு மருத்துவர் வந்து நோயாளியை சோதிக்கும் போது என்ன சொல்கிறான்னு, இது வந்து ஸ்டெர்லைட் சிம்டமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஸ்டெர்லைட் சிம்டம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு நோய்க்குறியே வந்து உருவாகியிருக்குது. அப்படின்னா அந்த பகுதி மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிப்பாருங்க. அப்போ மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சந்திக்கின்ற துயரங்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள் அதிலேருந்து தான் போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த போராட்டத்தை அவங்க தொடங்கும் பொழுது மற்றவர்களை தான் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே தமிழ்நாட்டில் சாராயத்துக்கு தர மக்கள் போராடினாங்க. மக்கள் போராட்டத்தை துவங்கும் போது தவிர்க்க முடியாமல் நாங்கள்லாம் மற்றவங்கெல்லாம் போகிறாங்களே தவிர நம்ம போய் ஒன்றையும் தொடங்குறதில்லை. நீங்கள் எல்லா போராட்டங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பெரிய திட்டமாக சின்ன திட்டமாக என்பது அல்ல, இது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு நலன் பயக்கிற திட்டமாக அல்லது ஒரு சில முதலாளிகளுடைய பையை நிரப்புகிற திட்டமாக என்பதிலிருந்து தான் அந்த பிரச்சனை அணுக வேண்டும். அது பெருசாக சின்னதாக என்பது அல்ல. ஆமாம், காஷ்மீர் அதான், காஷ்மீரில் எப்படி அந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்கு போராடுகின்ற போது இராணுவத்தை வச்சு வந்து ஒடுக்குதோ, அதே போல் தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். தமிழ்நாடு தங்களுடைய சொந்த உரிமைகளுக்காக நீட் என்கிற தீர்வை எங்கள்கிட்ட திணிக்காத, இந்தி என்கிற ஒரு மொழி எங்கள்கிட்ட திணிக்காத என்று தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய தன்னுரிமைக்காக, தங்களுடைய சுயமரியாதைக்காக, தங்களுடைய மொழி பண்பாட்டு உரிமைக்காக போராடுகின்ற போது தான் இந்த மாதிரி கடுமையான காஷ்மீரை போல கிட்டத்தட்ட அவங்க பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாடு கூட ஒரு காஷ்மீர் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. காஷ்மீர் மாதிரி ஒரு ஒடுக்கு, அதனால தான் காஷ்மீர் மாதிரியான ஒரு ஒடுக்குமுறை உப்பா சட்டங்களை வந்து இங்கே பிரயோகிக்க முயற்சிப்பது அதெல்லாம் அதனால தான் நடக்குது. நாங்கள் முழுக்க முழுக்க இந்திய இறையாண்மைக்காகத்தான் நிற்கிறோம். இந்திய இறையாண்மை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களுடைய வாழ்வுரிமை தான் இந்தியாவினுடைய இறையாண்மை. அந்த வாழ்வுரிமையை தாண்டி ஒரு இறையாண்மை என்பது தனியாக ஒன்று கிடையாது. 144 தடை உத்தரவு பிரிக்கப்பட்டதே ஸ்டெர்லைட் ஆலை வந்து நீதிமன்றத்தில் போட்ட மனுவின் அடிப்படையில் தான் போடும். ஸ்டெர்லைட் ஆலை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போட்டதுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அது தூத்துக்குடித்துக்கே நீதிமன்றம் வந்து 144 போடலாம்னு சொல்லி சொன்னிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நூற்றி 144 தடை உத்தரவுக்கும் பொழுது மீறோம் வந்து அதை நாங்கள் மீறல. அங்கே 20,000 பேர், 30,000 பேர் கணக்குகள் பலவாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 40,000-50,000 பேர் கூடியிருப்பதாக சொல்கிறார்கள். அதில் இருந்தவர்கள் மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற 6 பேர், இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கிற சில பேர், மொத்தத்தில் எண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 15 பேர். இவர்களெல்லாம் அந்த போராட்டத்தை ஆதரிப்பதற்கு போனவர்கள், பிரச்சாரம் செய்வதற்காக போனவர்கள், அவ்வளோதான். அந்த பாக்கி பேர் அத்தனையும் அந்த உள்ளூர் மக்கள் தான். உள்ளூர் மக்கள் 99 நாட்களாக நடந்த போராட்டத்தை இந்த அரசு சற்றும் மதிக்காமல், சற்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற போது ஒரு முடிவை எடுக்கிறார்கள். ஆட்சியர் அலுவலகத்தின் போய் முன்னால் அமர்வது, இந்த ஆலையை மூடுகின்ற அறிவிப்பை அரசு வெளியிடுகின்ற வரையில் ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு நகர்வதில்லை என்பதுதான் அவர்கள் எடுத்த ஒரே முடிவு. அந்த முடிவை அமல்படுத்துவதற்கு இவர்கள் ஒரு வந்து மக்களுடைய விருப்பத்திற்கு, அப்போ அரசாங்கமே என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் மக்களுடைய விருப்பத்தை மதித்து நாங்கள் ஆலையை மூடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது மக்களுடைய விருப்பம் 99 நாளாக இருக்கும்போது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் 144 உத்தரவு போட்டால் என்ன அர்த்தம்? அப்போ மக்களுடைய விருப்பத்திற்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் அவர்களே குற்றவாளியாக்குவது எப்படிங்க? அதனால அது அதில் அது இயல்பா, அது பங்குச்சந்தை சூதாட்டத்தில் நடக்கக்கூடிய விவகாரம். சரி, அது அது
அது நடக்கலாம். அது வந்து பங்குச்சந்தை சூதாட்டத்தில் இருக்கிறவர்கள் கவலைப்படுகின்ற விஷயம். நமக்கு என்ன ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் பங்கு இல்லையே. கண்டிப்பாக 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 அதை நாங்கள் இப்போ இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து சந்திப்போம். நீதிமன்றத்தில் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்குது, சிறை வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது என்பதை தக்க ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நாங்கள் வாதாடுவோம். விரைவில் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்போம். அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் உடனடியாக நாங்கள் தொடங்குவோம். இப்போதைக்கு வந்து புரட்சிகர இளைஞர் முன்னணி என்கிற அமைப்பை சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் தமிழரசன் என்பவர் கொல்லப்பட்டார். மற்றபடி பொதுவாக பலரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மே 17 சீமான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தவிர நேரடியான அடக்குமுறை என்பது மக்கள் அதிகாரத்தின் மீது தான் இருக்குது. ரஜினி ஏதோ ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் அவ்வளோதான். அவர் ஏதோ ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் என்கிற அளவில் பத்திரிகை செய்தி தான் நான் பார்த்தேன். அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நான் இல்லை மக்கள் அதிகாரத்தை சேர்ந்தவராக இருந்தால் அது சார் தான், நீங்கள் சொல்றது சார் தான் அப்படி எதிர்த்துட்டு வந்து வாங்கிக்கிறதுங்கிறது தப்பு தான். அது யார் செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் அவர் வந்து ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் என்று சொல்கிறாரு, நமக்கு தெரியல அதை பற்றி. இல்லை இல்லைங்க.